இந்த உலகம் வந்து எவ்வளவு இக்கட்டா இருக்குது அப்படிங்கறத நீங்க தம்பி தங்கைகள், ஏன்னா உங்க பாடத்துல இருக்க வாய்ப்பு இல்ல, அதை படிக்கவும் நேரம் இல்ல, ஆனா அண்ணன் சொல்லி கொடுக்கணும். இந்த உலகம் வந்து ஒரு சந்தை பொருளாதாரத்தை, வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கிடுச்சு. டபிள்யூடிஓன்ட்டு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒன்னை உருவாக்கி எல்லா நாட்டு தலைவனும் அதுல கையெழுத்து போட்டான். என் அன்பு தம்பி தங்கைகள்ட்ட நீங்க பாடங்கள் இருக்கும், நிறைய படிக்க சிரமப்படுவீங்க, நேரம் இருக்காது. ஆனாலும் ஜான் பெர்கின் எழுதின அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை ஒரு தடவை படிக்கணும். ஆலிவர் ஹெம்பர் எழுதின பிரிட்டிஷ் உளவாளிங்கிற புத்தகத்தையும் படிக்கணும். இந்த பிரிட்டிஷ் உளவாளி புத்தகம் இந்த இவ்வளவு சின்னது, 40 பக்கம். ஆலிவர் இந்த ஜான் பெர்கின் எழுதின புத்தகம் 2-3 பகுதியா இருக்கு, படிக்கணும். உங்களை சுத்தி உலகத்தில் என்ன அரசியல் நிலவுது அப்படிங்கிறத தெரியாம நீங்க படிச்சுட்டு வந்து எனக்கு வேலை கிடைக்கலையே, எனக்கு சரியா சம்பளம் இல்லையே, அது பேசி புலம்பி பயன் இல்லை. இதை ஆசிரியர் பெருமக்கள் கற்பிக்க முடியாது, உங்க உடன் பிறந்த அண்ணன் தான் கற்பிக்க முடியும் உங்களுக்கு. ஜான் பெர்கின் சொல்கிறாரு, உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள். நல்ல கொஞ்சம், நாங்கள் உங்கள் நாட்டின் தலைவர்களுக்கெல்லாம் கடன் கொடுப்போம், அதை வாங்கிக் கொண்டவர்கள் கையெழுத்திடுவார்கள், எங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களாக அவர்களை மாற்றுவோம். அவர்கள் அந்தந்த நாட்டில் வானூர்தி நிலையம் கட்டுதல், சாலை போடுதல், துறைமுகம் கட்டுதல், இது போன்ற வேலைகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள் எழுதிருக்காங்க. ரொம்ப உள்ளே நம்பி படிக்காத புத்தகத்தை அண்ணன் சொல்லியிருக்கேன்னு வாங்கி எடுத்தவனே முகவரிலே எழுதியிருக்கான். இப்ப பரந்தூர்ல ஏர்போர்ட் வருதுல, அதான் காரணம். எட்டு வழி சாலை வருதுல, சேலத்துல இருந்து சென்னைக்கு, அதான் காரணம். காட்டுப்பள்ளியில துறைமுகம் வருதுல, இதான் காரணம். காட்டுப்பள்ளியில எதுக்கு இங்க துறைமுகம்? ஏற்கனவே எங்க தாத்தா வஉசி பேர்லயும் காமராஜ் பேர்லயும் துறைமுகம் இருக்கங்க. அதுலயே 60 விழுக்காடு தான் வேலை நடக்குதுன்னு ஆய்வு சொல்லுதுங்க. இன்னும் 40 விழுக்காடு நிறைவே செய்யலையே. அதுக்குள்ள எதுக்கு 6111 ஏக்கர்ல கடல், ஆறு, நிலம், 6111 ஏக்கர்ல எதுக்குடா காட்டுப்பள்ளியில அதானி போர்ட் வருது என்று கேட்டால் பதில் இல்லை. என்ன செய்வீர்கள் அந்த துறைமுகத்தில் கேட்டால், ஏற்றுமதி செய்வோம், இறக்குமதி செய்வோம். அடுத்த கேள்வி, எதை ஏற்றுமதி செய்வீர்கள், எதை இறக்குமதி செய்வீர்கள்? பதில் இல்லை. எதை ஏற்றுமதி செய்வீர்கள்? என் நிலத்தின் வளத்தை அவளையும் சுரண்டி அந்நியர்களுக்கு ஏற்றுமதி செய்வீர்கள். வெங்காயம், அரிசி, பருப்பு, இதை இறக்குமதி செய்வீர்கள். இந்த கேவலத்தை உலகத்துல எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? நிதியமைச்சர்கிட்ட கேட்கிறான், என்னங்க ரூபா மதிப்பு குறைஞ்சு போச்சு, அமெரிக்க டாலர் மதிப்பு உயர்ந்து போச்சுன்னு. ரூபா மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னு நான் பார்க்கலையே, அமெரிக்க டாலர் மதிப்பு உயர்ந்துருச்சுன்னு பார்க்குறேன். எப்படி இருக்கு தம்பி? பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், சு வெங்கடேசன் எழுதியிருக்கான், நாங்கள் விழலையே, பள்ளத்தில் இருக்கிறோம், நாங்கள் பட்டினி கிடக்கலையே, சாப்பிடாம இருக்கோம். விலைவாசி உயர்ந்துருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதிக விலை கொடுத்து வாங்குறோம் அப்படின்னு நினைங்க. எந்த மாதிரி கோமாளிகளையும் பைத்தியக்காரங்களிட்ட நாட்டை கொடுத்துட்டு நம்ம படுற பாடு. ஐயோப்பா, மானங்கட கேக்குறேன் நானு. அவன் என்னை ஒன்னும் தொடவும் முடியல, ஒன்னும் பண்ண முடியல, பதிலும் இல்லை. இக்னோர் இட், அவாய்ட் ஹிம், ஃபர்கெட் ஹிம். எத்தனை நாளைக்கு ராஜா? ரொம்ப நாளைக்கு நெருப்ப குப்பையை போட்டு முடிய முடியாது ராஜா. பத்தி எரியும் ஒரு நாள் இந்த நிலத்தில் ஒரு புரட்சி தீ, அது எவனாலே அணைக்க முடியாது. அன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு பார்த்துக்க.